வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கர பகவான் லக்கணத்திலிருந்து 12 பாவத்திலையும் நின்னா என்ன பலன் அப்படிங்கிறத ஒரு பொதுவாக பார்ப்போங்க. சுக்கர பகவான் லக்கணம் கேந்திரம் திரிகோணம் தன லாபத்தில் நின்னா எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க. பூமி லாபம் இருக்குது, மன லாபம் இருக்குது, அரசாளும் தன்மையும் இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்கும். படிப்பில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்குங்க. விரும்பிய மனைவி அமையலாம். சுக்கரன் எல்லாத்துலேயும் ஞானம் கொடுக்குறவராக வருவாருங்க. அதே இது 3, 6, 8, 12 மறைஞ்சாருனா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லணுங்க. ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சுக்கரனுக்கு மட்டும் ஒரு சில விதிவிலக்கு இருக்குது. 12 இடத்துல அவர் நின்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பகை நீச்சம் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. ஏன்னா கெட்டு போகக்கூடாதுங்க. எந்த கிரகங்களும் கெட்டு போகாமல் இருந்தால் நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு சீரான வாழ்க்கை அமையக்கூடிய தன்மை வந்துடும். வாங்க இப்போ சுக்கர பகவான் எந்தெந்த இடத்துல நின்னால் என்னென்ன பலன் கொடுப்பாரு அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பொதுவான பலனை மட்டும் பார்ப்போம். இந்த பலனை வந்து முதன்மையாகவும் எடுத்துக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த சுக்கர பகவானை பார்க்குறவங்களோட பலனும் சேர்ந்து வரும், சுக்கர பகவானோட சேர்ந்து இருக்கிற பலனும் சேர்ந்து வரும். சுக்கர பகவான் ஆட்சியாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குங்க, பகை வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும், நீச்ச வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த பலனவே முதன்மையாகவும் எடுத்துக்கக்கூடாதுங்க. ஒரு பொதுவான பலன் தான். வாங்க சுக்கர பகவான் 12 பாவங்களிலும் நின்ன பலனை பார்க்கலாம். சுக்கர பகவான் வந்து லக்கணத்தில் நின்னார்னா, அதாவது 1வது இடத்துல நின்னார்னா ரொம்ப நல்லதுங்க. முக அழகு இருக்கும், வசீகரமான முக அமைப்பு இருக்குங்க, தீர்க்க ஆயுசும் இருக்குது, பாக்கியமும் இருக்குதுங்க, சுகமாக வாழ்கிறவராகவும் இருக்கலாம், மனைவியிடம் பிரியமாக இருக்கிறவர்னு கூட சொல்லலாம், அழகான மனைவியும் அமைவராகவும் இருக்கலாம். சுக்கர பகவான் லக்கணத்தில் நிற்கிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் 2வது இடத்துக்கு வந்துட்டார்னா, வாக்குஸ்தானத்துக்கு வந்துட்டார்னா கவித்துவம் உடையவராக இருப்பாங்க. பொலிவான முக அமைப்பு இருக்குங்க, தோற்ற அமைப்பு இருக்குது, கற்பனை சக்தி அதிகமாகவும் இருக்குங்க, கலை திறனும் இருக்குங்க, கலைத்துறையில் அதிக ஆர்வமும் இருக்குங்க. பொதுவாக 2வது இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா எல்லாம் நல்லா இருக்குங்க. வண்டி வாகனம் ஆடை அணிகலன் அலங்காரம் எல்லாத்துலேயும் நாட்டம் இருக்கு. எல்லாமே சுகமான வாழ்க்கைன்னு கூட சொல்லலாங்க. தாய் மேலே ரொம்ப பிரியமாகவும் இருப்பாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5வது இடத்துல சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா குழந்தை பாக்கியமும் இருக்குதுங்க, செல்வங்களும் இருக்குது, அறிவு புத்தி எல்லாமே நல்லாவும் இருக்குங்க, அரச கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6வது இடத்துல சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா சத்ரு பயம் இருக்காதுங்க, தனவரவு இருக்காது, பெண்கள் இடத்துல ஏமாறுறவராக கூட இருக்கலாம். இருந்தாலும் சுக்கர பகவான் 6வது இடத்துல மறையாமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க, இருக்கவும் கூடாதுன்னு கூட சொல்லலாம். அதே இது 7வது இடத்துல வந்துட்டாருன்னா காரகோபாவ நாஸ்தி அமைப்பும் வருதுங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல மனைவி அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. தன பொருளுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 8வது இடத்துல சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா ஆயுசு செல்வம் எல்லாமே இருக்குங்க, அரசனை போல வாழ்கிறவராகவும் இருக்கலாம். ஆனால் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9வது இடத்துல சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா எல்லாம் நல்லா அமைப்பாக தான் இருக்குங்க, குழந்தைகள்லாம் இருக்குதுங்க, சௌபாகியமாக வாழ்கிறவர்னு கூட சொல்லலாம், நல்ல நண்பர்களும் உண்டுங்க, அரச மரியாதையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10வது பாவத்தில் சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா எல்லாமே நல்ல விஷயமாக தாங்க அமையும். எல்லாம் தொழிலும் நல்ல தொழில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தாங்க. 10லேயும் சுக்கர பகவான் வர்றது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 11வது சுக்கரன் வந்துட்டா எல்லாம் நல்ல அமைப்பு தாங்க. எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த 11வதுல நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் அங்கே நின்னாலும் தப்பு இல்லைங்க. அதே இது சுக்கர பகவான் 12வது இடத்துல விரயஸ்தானத்தில் நின்னான்னா பெண்கள் மேலே அதிக பிரியமாக இருக்குங்க, லாபமும் புகழும் இருக்குது,
பெண்களால் லாபமும் அடைவராகவும் இருக்கலாம். ஒரு சில சுப விரயங்கள் நிறைய இருக்குன்னு கூட சொல்லலாங்க. இது தாங்க சுக்கர பகவான் 12 பாவத்திலையும் நின்ற புது பலன்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.